கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. சமஸ்த ஜகத்துக்கும் சுவாமியான சகல கல்யாண குணங்கள் உடைய சர்வேஸ்வரன் தன்னுடைய சுந்தர மகிஷியான ஸ்ரீமகாலட்சுமியின் சுவையான திருநாமங்களை சூக்ஷ்மமுடன் அனுபவிக்க அனுகிரகித்திருக்கிறார். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 53வது திருநாமத்தை அனுபவிப்போம். புண்ணியகந்தா அப்படிங்கிற திருநாமம் இது. கடந்த சில வாரங்களாக பத்மா அப்படிங்கிற சொல்லிலேந்து தொடங்கின நாமங்களை பார்த்துண்டு வந்தோம். அதுல போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் பத்மகந்தினி அப்படிங்கிறது. பத்மகந்தினா பத்மம் போன்ற நறுமணம் உடையவள் பிராட்டின் அர்த்தம். இந்த வாரமும் பிராட்டியினுடைய நறுமணத்தை பத்தி தான் பேச்சு தொடர்கிறது. பொதுவா எந்த வைதீக காரியம் பண்ணணுமானாலும் சுத்தி ரொம்ப முக்கியம். சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கணும்னா என்ன? ஸ்நானம் பண்ணணும், சரீரம் சுத்தமா இருக்கணும். அது முதல் கட்டம். அதுக்கு மேல மனசு வாக்கு எல்லாம் சுத்தி அடையணும். பொதுவா வைதீக காரியங்கள் பண்ணணுமானால் முதல் கட்ட சுத்தி ஸ்நானத்துக்கு அப்புறம் என்னன்னா ஆச்சமனம் பண்ணுவது. ஆச்சமனம்னா என்ன? பருகுவது அப்படின்னு அர்த்தம். ஆச்சமனம் பண்றதுன்னா உள்ளங்கையில உளுந்து முழுகிற அளவுக்கு ஜலத்தை எடுத்துண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி பருகுவது. பருகுவது அப்படின்னாலே உள்வாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல எதை உள்வாங்கிக்கிறோம்? நல்ல சுத்த தன்மையை உள்வாங்கிக்கிறோம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுவதால். எம்பெருமானுடைய திருநாமம் நமக்கு அந்த சுத்தியை கொடுக்கிறது அந்த தீர்த்தத்தின் மூலம். அதனால எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி ஆச்சமனம் பண்ணுவது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு. புருஷாள்லாம் பொதுவா ஆச்சமனம் பண்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸ்திரீகளும் வைதீக காரியங்களுக்கு துணை போணுமானால் அவசியம் ஆச்சமனம் பண்ணணும். வைதீக காரியங்களுக்கு துணை போணும்னா என்ன? சாதாரணமா தளிகை பண்ணணும் அப்படின்னாலே அது எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் தான். அதுக்கு தகுதி பெறணும், சுத்தமாக பண்ணணும் அப்படின்னா ஆச்சமனம் பண்றது ரொம்ப முக்கியம். என்ன அர்த்தம்னா தினமுமே ஸ்திரீகள் எல்லாம் ஆச்சமனம் பண்ணணும் வைதிக காரியங்களுக்கு துணை போறதானால். எம்பெருமானுக்கு திருவாராதனம் நடக்கிறது ஒரு கிரகத்துல, அதுக்கு தளிகை பண்றா ஒரு ஸ்திரீ அப்படின்னா அவள் கண்டிப்பா ஆச்சமனம் பண்ணணும். ஆச்சமனம் பண்றது ஸ்திரீகளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம். ஸ்திரீகள் நின்றுண்டே ஆச்சமனம் பண்ணலாம். அப்படி பண்றதுக்கு இதே மாதிரி உள்ளங்கையில உளுந்தளவு ஜலம் எடுத்துண்டு பிரணவத்தை எப்படி ஸ்திரீகள் சொல்லணுமோ அதை சொல்லி அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படின்னு மூன்று முறை சொல்லி மூன்று முறை அந்த தீர்த்தத்தை பருகணும். இவ்வளவுதான் ஸ்திரீகளுக்கு ஆச்சமனம். இதை பண்ணினா சுத்தி கிடைக்கிறது, உள்புற சுத்தி கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. ஆச்சமனம் பண்றதுக்கு மேல சில சுத்திகள் தேவைப்படுறது சில வைதீக காரியங்களுக்கு. ரொம்ப முக்கியமான வைதீக காரியம் புருஷாளுக்கு சந்தியாவந்தனம் பண்றது. அந்த சந்தியாவந்தனம் பண்ணும் பொழுது மேல எப்படி சுத்திப்படுத்திக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல புரோக்ஷணம் பண்ணிப்பார்கள். ஒரு மந்திரத்தை சொல்லி ஆ போஹிஷ்டா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய மந்திரம், அதை சொல்லி புரோக்ஷணம் பண்ணிப்பார். அப்புறம் திருப்பி தண்ணீரை பருகி பிராசனம் பண்ணி, பருகிறதுக்கு பிராசனம் அப்படிங்கிற பேரும் உண்டு. பிராசனம் பண்ணி சில மந்திரங்களை சொல்லி மனசு காயம் எல்லாம் சுத்தி ஆகட்டும், இதுவரை செய்த பாபங்கள் எல்லாம் போகட்டும் அப்படின்னு திருப்பி சுத்திப்படுத்திக்கிறார். எதுக்காக இவ்வளவு சுத்தி பண்ணிண்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு தகுதி வேணுமாம் எம்பெருமானை போய் தொழ. என்ன தகுதி வேணும்? தூய்மையான மனசு வேணும். தூய்மையா எம்பெருமான நினைக்கணும், அந்த ஒரு தகுதி வேணும். அவசியம் சந்தியாவதனம் பண்ணும் பொழுது சவித்ரு மண்டல மத்தியவர்த்தியான எம்பெருமானையும் பிராட்டியும் தியானம் பண்ண போகிறார்கள், பூஜிக்க போகிறார்கள். அதனால அதுக்கு தேவையான சுத்திக்காக இப்படி புரோக்ஷணம் பிராசனம் எல்லாம் நடக்கிறது. இந்த ரெண்டு கட்ட சுத்திகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும்
ஒரு புரோக்ஷணம் பண்ணி மந்திரம் சொல்றார்கள் சந்தியாவந்தனத்தின் பொழுது. இதுதான் முக்கியமான சுத்திகரணமாம். என்ன சொல்லி சுத்திகரணம் பண்ணிக்கிறா அப்படின்னு பார்த்தா, ததிக்ரா விண்ணோ அப்படிங்கிற மந்திரத்தை ஆரம்பிச்சு சுத்திகரணம் பண்ணிக்கிறாளாம். இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்ன விசேஷம் இந்த மந்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தா, அஸ்வமேதத்துல சொல்லியிருக்கு, எவன் ஒருவன் இன்னூத்தனுடைய பாபத்தை பத்தி பேசறானோ, இன்னூத்தன் செய்யக்கூடிய சூழ்ச்சியை சொல்றானோ, இன்னூத்தனை பத்தி கோள் சொல்றானோ, அவன் நடமாடுகிற உயிரற்றவன் போன்றவன் அப்படிங்கிறது அஸ்வமேதம். யாராவது ஒருத்தர் இன்னூத்தரை பத்தி கோள் சொன்னாலோ, இன்னூத்தர் பாபம் பண்றான் அப்படின்னு கூட சொன்னாலோ, அவன் உயிரோட இருக்கிறவனோட சேர்த்தியே இல்லை அப்படின்னு கொடுத்து வேதம். இப்படி உயிரோட இல்லாத ஒருவன் எப்படி ஒரு கர்மாவை செய்ய முடியும்? ஒத்தனை பத்தி பாபம் சொல்றதோ கேட்கறதோ அல்லது கோள் சொல்றதோ எல்லாருக்கும் ரொம்ப சுலபமா நேரக்கூடிய ஒரு விஷயம். இப்பேற்பட்ட பாபத்தை தினம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்காவாசி பேர்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி எம்பெருமானை வழிபடுறதுக்கு தகுதி இவர்களுக்கு வரும், எப்படி சந்தியாவந்தனம் பண்றதுக்கு தகுதி வரும்? அப்படி வரணுமானால் இந்த மந்திரத்தை சொல்லணுமாம். எந்த மந்திரம்? இந்த ததிக்ராவின்னோ அப்படின்னு ஆரம்பிக்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னா அந்த பாபம் போயிடும். பாபங்களிலேயே தலை சிறந்த பாபமாம் இது. இந்த மாதிரி கோள் சொல்ற இன்னூத்தருடைய பாபத்தை பத்தி சொல்லக்கூடிய படிக்கக்கூடிய பாபம், இந்த பாபம் போணுமானால் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்துக்கு என்ன அப்பேற்பட்ட விசேஷம் அப்படின்னு பார்த்தா, இந்த மந்திரம் யார பத்தி சொல்றது? ததிக்ராவா அப்படிங்கிறவனை பத்தி சொல்றது. ததிக்ராவானா ததிக்காக, தயிருக்காக நாட்டியமாடுற எம்பெருமான் அர்த்தம். தயிருக்காக வெண்ணைக்காக எம்பெருமான் நாட்டியமாடுவானாம். நாதஸ்ய நந்த பவனே நவநீத நாட்டியம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அடியோங்களுடைய திருமாளிகை எம்பெருமானுடைய திருநாமமே நவநீத நட்டந்தான். அப்படி எம்பெருமான் வெண்ணைக்காகவும் தயிருக்காகவும் நாட்டியமாடி சந்தோஷப்படுவானாம். எதற்காக இந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா, இந்த தயிர் கடையறத பார்த்தா எம்பெருமானுக்கு சந்தோஷமாம். ஏன்னா ஒரு காலத்துல பார்க்கடலை கடைஞ்சானவன் அங்கேருந்து அவனுக்கு மகாலட்சுமி கடைச்சான். அதனால இந்த தயிர் கடையறத்தை பார்த்த உடனே லக்ஷ்மி தனக்கு கடைச்ச வரலாறு அவனுக்கு ஞாபகம் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவானாம். சில சமயத்துல வேடிக்கையா அடியனுடைய ஆச்சாரியன் சொல்லுவார், இங்கேருந்து தயிர்லேருந்து ஏதாவது ஒரு லக்ஷ்மி கிடைக்க மாட்டாளா அப்படின்னு எம்பெருமான் பார்த்து எதிர்பார்த்து இருந்தானாம் அப்படின்னு வேடிக்கையா சொல்லுவார். ததி லக்ஷ்மி வருவாளோ அப்படின்னு பார்த்தான் எம்பெருமான் அப்படின்னுவார். அத போல லக்ஷ்மியினுடைய ஞாபகத்தை கொடுக்கக்கூடியது தயிர் கடையற வரலாறு எம்பெருமானுக்கு. அதனால எம்பெருமான் ரொம்ப அழகா ஆடுவானாம், ததிக்ராவாக ஆகுவானாம். இப்பேற்பட்ட இந்த ததிக்ராவா நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்குவான் அப்படின்னு சொல்றான். ஏன் போக்குறான் அப்படின்னா, அவன் பரம சந்தோஷத்துல இருக்கான் லக்ஷ்மி தேவியினுடைய ஞாபகத்தினால. அந்த பரம சந்தோஷம் தனக்கு கொடுத்த அந்த மந்திரத்தை இவன் சொல்றானே அப்படின்னு நினைச்சு பூரிச்சு எம்பெருமான் அவனுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்கிடுறானாம். இது மட்டும் இல்ல, இந்த மந்திரம் வர இந்த கட்டத்துக்கு அற்புதமான ஒரு பெயர் வேற, சுரபிமதி அப்படின்னு இதுக்கு பேர். இந்த மந்திரத்துக்கு பேர் சுரபிமதி அப்படின்னு ஏன் இதுக்கு பேருன்னு பார்த்தா, சுரபி அப்படிங்கிற லக்ஷ்மிய பத்தின ஞாபகத்தை எம்பெருமானுக்கு இது கொடுக்கிறது. அதனால சுரபி அப்படின்னு லக்ஷ்மிக்கு ஏன் பேரு அப்படின்னு ஏழாவது திருநாமத்துல பார்த்தோம். சுரபினா உடனே அருளை சுரக்கக்கூடியவள் அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த இடத்துல பார்த்தோம். இந்த இடத்துல சுரபிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறத பார்க்கலாம். சுரபின்னா எவள் ஒருவள் துருநாற்றத்தை போக்கி நறு மனத்தை கொடுப்பாளோ அவள் சுரபி. இந்த மந்திரத்துக்கு சுரபி மதியின்னு பேரு. அப்படின்னா துருநாற்றத்தை போக்கி நறு மனத்தை கொடுக்குமாம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னா நம்ம வாயால சொன்னா வாயால கோள் சொன்னது பாபங்கள் சொன்னது போன்ற நாற்றங்கள் பாபங்கள் எல்லாம் போய் ஒழியும்.
நல்ல புண்ணியம் நன்மை நமக்கு வந்து சேரும். அப்பேற்பட்ட நல்ல கந்தத்தை புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம். இப்பேற்பட்ட புண்ணியத்தை நல்லத்தை நமக்கு ஊட்டக்கூடிய கந்தம் உடையவள் மகாலட்சுமி அப்படிங்கிறதுனால இவளுக்கு புண்ணியகந்தா அப்படிங்கிற திருநாமம் வந்தது. புண்ணியகந்தாவான மகாலட்சுமி சுரபிமதி அப்படிங்கிற மந்திரம் மூலம் எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம் சொன்னால் எம்பெருமானும் அவளும் சேர்ந்து நம்மளுடைய பாபங்கள் எல்லாத்தையும் போக்குவார்கள்னு தெரியறது. எப்பேற்பட்ட பாபங்களை போக்குவார்கள்? தினம் தினம் நாம் செய்யக்கூடிய பாபங்கள், சுலபமா செய்யக்கூடிய பாபங்கள். என்ன பாபங்கள்? கார்த்தால எழுந்து செய்தித்தாளை திறந்தா இன்னூத்தனை பத்தின பாபங்களை படிக்கிறோம், தொலைக்காட்சி பெட்டியை திறந்தா பாபங்களை கேட்கிறோம். அது போராதுன்னு நண்பர்களோட பேசும்பொழுது இந்த பாபங்களை பரிமாறிக்கிறோம் வார்த்தைகள் மூலமாக. இந்த பாபங்கள் எல்லாம் மீடியானால வரக்கூடிய பாபங்கள் எல்லாம் போய் ஒழியும் இந்த புண்ணியகந்தா அப்படிங்கிற திருநாமத்தை சொன்னால். பொதுவா தினம் சந்தியாவந்தனத்தை ஸ்ரத்தையாக ஸ்வரம் தப்பாமல் பண்ணுபவர்கள் எல்லாருமே இந்த ததிக்ராவாங்கிற மந்திரத்தை சொல்லி பிழைத்து போவார்கள். ஆனால் அப்படி செய்யறதுக்கு இயலாதவர்கள், நம் போன்ற ஸ்திரீகள் எல்லாம் எதை சொல்லி உயிந்து போறது அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சுலபமா புண்ணியகந்தாங்கிற திருநாமத்தை சொல்லலாமாம். நம்மளுடைய கோல் சொல்ற பாபங்கள், பாபத்தை படிக்கிற பாபங்கள், பார்க்கிற பாபங்கள் எல்லாம் கட்டாயம் ஒழியும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் இதற்கு சாதித்துள்ள நிருக்தி ஸ்லோகம், யஸ்யா வாச சுத்தையே யசசா சுரபிர் யதீய பக்த சாத் புண்ணியோ கந்தோ சாஸ்தத் புரோக்தா கமலாத புண்ணியகந்தேதி. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். புண்ணியகந்தாயை நமஹா.